Okay, let us study now. When an AC circuit contains only a capacitor. Here you see a capacitor of capacitance C is connected with an alternating source of EMF. So we can write the alternating voltages given by V is equal to Vm sin omega t. This is the first equation for all the three components. நல்லா நினப்பு வச்சுக்கோங்க, இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். V is equal to Vm sin omega t. அப்ப Q be the instantaneous charge. Instantaneous charge. Instantaneous என்ன அர்த்தம்? Charge at that instant on the capacitor. அப்ப EMF across the capacitor நம்ம எப்படி எழுதலாம்? EMF across the capacitor V அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசனில் சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. தேர்ஃபோர் இட் இஸ் ரிட்டன் அஸ் வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. தென் அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல், அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல், த வோல்டேஜ் அக்ராஸ் த சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த சோர்ஸ்? இட் இஸ் வி. What is the voltage across the capacitor? It is Q by C. Or we can write V is equal to Q by C or V minus Q by C is equal to 0. But what is the value of V? V வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நினைஞ்சிருக்கோம்? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. அப்போ கியூ எப்படி எழுதலாம் நம்ம? கியூ இஸ் ஈக்குவல் டு சி விஎம் சைன் ஒமேகா டி. ஓகே, இப்போ இந்த கியூ வேல்யூ எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா, டு ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், வேர் ஐ இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் விச் இஸ் கிவன் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் கியூ, வில் கெட் சி இன்டு விஎம் சைன் ஒமேகா டி. இதில் சி அண்ட் விஎம் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், டேக் இட் அவுட் சைட் சி விஎம் டி பை டிடி ஆஃப் sin omega t. Okay, so it is written as C Vm. So sin omega t differentiate பண்ணான வரும் omega cos omega t. Okay, இதை நம்ம எப்படி எழுதலாம்? For our convenience we can write it as இந்த சி ஒமேகா வந்து எப்படி எழுதலாம் நம்மனா 1/C ஒமேகா. அப்போ அது திருப்பி நியூமரேட்டருக்கு தான் போகும். ஸோ தட் திஸ் ஈக்குவேஷன் வில் நாட் பி சேஞ்ச்ட். ஸோ காஸ் ஒமேகா டி, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஆர் திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் காஸ் ஒமேகா டி. ஆனால் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஒமேகா டி நம்ம எழுதணும். ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டி. ஏன் சைனுக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ தான் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சைன் 90 ப்ளஸ் தீட்டா தான் என்னது? காஸ் தீட்டா. ஸோ இட் இஸ் ரிட்டன் லைக் தட். இதில் ஐஎம்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஹியர் ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை 1/C ஒமேகா, விச் ரெப்ரசன்ட்ஸ் த பீக் வேல்யூ ஆஃப் ஏசி. பீக் வேல்யூ ஆஃப் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டி. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. வாட் ஆர் தே?
V is equal to Vm sin omega t, and I is equal to Im sin omega t plus pi by 2. Now compare these two equations. We can easily say that the current leads by pi by 2. For same value of theta, current leads the voltage by pi by 2. So this is the result. Current leads voltage. Voltage by pi by 2. Appa voltage 0 va irukumbodhe current vandu eppadi irukum? Maximum a irukum. This is happening in the case of a capacitor, and it is represented with the help of phasor diagram and vector diagram. So in the phasor diagram, voltage வந்து voltage appear reference நம்ம எடுத்துக்கிறதுனால it is taken along the xy plane. So this represents Vm, maximum voltage. OA represents the voltage. அதே மாதிரி current represent பண்றது எது? இங்க current leads னு சொல்றோம். Current lags னாக்க நம்ம fourth quadrantல வரையுவோம். Current leadsங்கிறதுனால we'll draw it in the second quadrant. Okay, so then this represents OB, which is the maximum current IB, IM. Okay, by the evlo angle make panir voltage, it makes an angle omega t with the x axis. Appa inda idha rotate pannom anti clockwise la appdin sonna voltage and current, if it is rotated in the anti clockwise direction with an angle of frequency omega, அப்ப அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் திஸ் கேன் பி ரெப்ரசன்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் வேவ் டயக்ராம். ஹியர் ஒமேகா டி இஸ் டேக்கன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அண்ட் போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் ரெப்ரசன்டட் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஒமேகா டி வோல்டேஜ் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் ரெண்டுத்தோட டயக்ராமையும் நம்ம வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் ட்ரா இட் ஃபார் வோல்டேஜ். வோல்டேஜுக்கு வந்து எப்பயுமே இட் இஸ் ஆல்வேஸ் அ சைன் கர்வ். அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். இது வந்து பை, இது வந்து 2π. இப்போ சைன் 0 0, சைன் 90, மேக்ஸிமம் அதுமாரி மாறிட்டே வரும். ஓகே, அப்போ கரண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, கரண்ட்டுக்கு நம்ம என்ன தெரியும், வோல்டேஜ் 0 இருக்கும் போதே கரண்ட் வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து எப்படி வரைவோம் நம்ம? Okay, so this represents the curve for voltage and this represents the current. Okay. So this represents, in the value either represent panadanaka, it represents Vm, sorry, this is for current, Im sin omega t plus pi by 2.
Similarly, what is this? This represents voltage V is equal to Vm sin omega t. That is instantaneous voltage and instantaneous current. So from this graph, what do you understand? There is a phase difference of pi by 2. அப்ப கரண்ட் வந்து வோல்டேஜ் ஜீரோவா இருக்கும் போதே கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கு? மேக்ஸிமமா இருக்கு. அண்ட் வென் த கரண்ட் வேல்யூ பிகம் ஜீரோ, வோல்டேஜ் இஸ் மேக்ஸிமம். ஸோ தர் இஸ் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் பை பை டூ பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸுங்கிறது என்ன? இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் டு கரண்ட் ஃப்ளோ பை த கெப்பாசிட்டர் இன் த சர்க்யூட். கெப்பாசிட்டர் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது அப்படிங்கிறது தான். இன்னும் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் எக்ஸ்சி. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ஐஎம் இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை ஒன் பை சி ஒமேகா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? And also we know according to Ohm's law, I is equal to V by R. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் R ஓட பிளேஸில் எது இருக்குது? இட் இஸ் ஒன் பை சி ஒமேகா அண்ட் இட் பிளேஸ் அ ரோல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை த ரியாக்டர் எக்ஸ்சி. ஸோ எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி ஒமேகா. அண்ட் வாட் இஸ் இட்ஸ் யூனிட்? இட்ஸ் யூனிட் இஸ் ஓம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸோட இருக்க அது பண்ணுறதுனால இட்ஸ் யூனிட் இஸ் ஓம். அப்போ இது வாட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி? இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. அப்போ கிரேட்டர் த ஃப்ரீக்வன்சி, லெஸ்ஸர் வில் பி த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஆனால் ஃபார் ஸ்டெடி கரண்ட், ஸ்டெடி கரண்ட்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டிசி. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒன் மார்க் பேஷன்லேயோ அல்லது டூ மார்க் பேஷன்லேயோ இதை கேட்பாங்க. அப்போ கெப்பாசிட்டர் எது வழியாக அலோ, எது அலோ பண்ணும், ஏசிவா டிசிவா அப்படின்னு கேட்டாக்க இந்த ரிலேஷன் தான் நீங்கள் எழுதணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி ஒமேகா. வீனோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டூ பை எஃப். அப்போ எஃப் ஜீரோனாக்கா டினாமினேட்டர் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். ஒன் பை ஜீரோ வில் பிகம் இன்ஃபினிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டெடி கரண்ட் கேன் நாட் ஃப்ளோ த்ரூ த கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் வில் நாட் அலோ, வில் நாட் அலோ டிசி டு பாஸ் த்ரூ. ஸ்டெடி கரண்ட்டை அது அலோ பண்ணாது. அப்போ எதை அலோ பண்ணும்? ஏசி மட்டும்தான் அலோ பண்ணும். அதுக்கு என்ன ரிலேஷன்? இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சில்ட்ரன். தேங்க் யூ.